வணக்கம். டான் தமிழொலியின் காலை நேர பிரதான செய்திகளோடு மாலினி அஜந்தன். முதலில் உள்நாட்டுச் செய்திகள். உழைக்கும் மக்களே நாட்டின் ஒட்டுமொத்த பொருளாதார செயல்முறையிலும் வலுவான செல்வாக்கை செலுத்தக்கூடிய சமூக சக்தியாக உள்ளதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். வரலாறு நெடுகிலும் நாம் எதிர்கொண்ட மற்றும் வெற்றி கொண்ட சவால்கள் ஏராளம். அந்த ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நாட்டை வெற்றி பாதைக்கு இட்டுச் செல்வதற்கு உழைக்கும் மக்கள் சிறப்பான பங்களிப்பை வழங்கியுள்ளனர். உழைக்கும் மக்களே நாட்டின் ஒட்டுமொத்த பொருளாதார செயல்முறைகளிலும் வலுவான செல்வாக்கை செலுத்தக்கூடிய சமூக சக்தியாக உள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தனது தொழிலாளர் தின வாழ்த்துச் செய்தியில் தெரிவித்துள்ளார். கடந்த ஆண்டு மே தினத்தை கொண்டாடும் நேரத்தில் நாடு மிக மோசமான பொருளாதார வீழ்ச்சியில் இருந்ததால் அனைவரும் கடுமையான சிரமங்களை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. அந்த சவாலான காலங்களில் பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்துவதற்கான கடினமான ஆரம்ப நடவடிக்கைகளுக்காக பொறுமையுடனும் தைரியத்துடனும் காத்திருந்த அனைத்து உழைக்கும் மக்களுக்கும் ஜனாதிபதி நன்றி தெரிவித்தார். தொழிலாளர் உரிமைகள் மற்றும் சலுகைகளை வென்றெடுப்பதன் மூலம் உழைப்புக்கு சரியான மதிப்பு கிடைக்கும் சிறந்த எதிர்காலத்தை உருவாக்குவதே இன்றைய நாளின் தமது எதிர்பார்ப்பாகும் என்று தெரிவித்த ஜனாதிபதி, உழைக்கும் மக்களுக்காக ஏற்படுத்தப்பட்டுள்ள ஊழியர் சுயமலாப நிதியத்திற்கு எவ்வித பாதிப்பையும் ஏற்படுத்த இடமளிக்கப்பட மாட்டாது என்பதையும் வலியுறுத்தினார். 2048 ஆண்டளவில் முன்னேற்றமடைந்த இலங்கையை கட்டியெழுப்புவதற்கான புதிய சீர்திருத்த பாதையில் ஒற்றுமையுடன் கைகோக்குமாறு அனைத்து உழைக்கும் மக்களையும் அழைப்பதோடு அவர்களின் உரிமைகளை பாதுகாக்கவும் அர்த்தமுள்ள சர்வதேச தொழிலாளர் தினத்திற்காக அவர்களை வாழ்த்துவதாகவும் தொழிலாளர் தின வாழ்த்துச் செய்தியில் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். அரசியல் கட்சிகளின் பலத்தை நிரூபிக்கும் நாளாகவே சர்வதேச தொழிலாளர் தினம் இலங்கையில் கொண்டாடப்படுகிறது என்று ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பாலித்தடாங் ரங்கே பண்டார் தெரிவித்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சி என்பது உழைக்கும் தொழிலாளர் வர்க்கத்தினருக்காக அர்ப்பணிப்புடன் செயற்படும் கட்சியாகும் என்று ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பாலித்த ரங்கே பண்டார தெரிவித்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையகமான ஸ்ரீகொத்தாவில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டார். வீத தேசபாலன பட்சம் வசையும் பெதிலாக இன்ன தேசபாலன பக்ஷவில் அப்பே ஹைஹத்திய பெண்ணியுமே விடக்தமாய் மைதின ரலியதி சிதுகரான். இலங்கையை எடுத்துக்கொண்டால் தொழிலாளர்களின் உரிமையை வென்றெடுப்பதை அடிப்படையாக கொண்ட நிகழ்வுகள் மே தினத்தில் முன்னெடுக்கப்படுவதில்லை. அரசியல் கட்சிகளின் பலத்தை நிரூபிக்கும் நாளாகவே சர்வதேச தொழிலாளர் தினம் இலங்கையில் கொண்டாடப்படுகின்றது. மே தின பேரணிகள், ஊர்தி பவனிகள், மக்களை ஒன்று திரட்டல் என்பவற்றினூடாக கட்சிகள் தங்களது மக்கள் பலத்தை காண்பிப்பதற்கே முயற்சிக்கின்றன. எனினும் இம்முறை ஐக்கிய தேசிய கட்சியானது மாற்று சிந்தனையுடன் மே தினத்தை கொண்டாடுவதற்கு ஏற்பாடுகளை செய்துள்ளது. கட்சியின் தலைவர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் ஆலோசனைக்கு அமைவாக இலங்கையில் ஓடி போயுள்ள மே தின கொண்டாட்டத்துக்கு மாற்றீடாக புதிய சிந்தனைகளை அடிப்படையாக வைத்து மே தினத்தை நடத்துவதற்கு ஐக்கிய தேசிய கட்சி திட்டமிட்டுள்ளது. பணத்தை வீண்விரயமாக்கும் வகையில் மே தின நிகழ்வுகள் இடம்பெறாது. நிபுணத்துவம் வாய்ந்த, எதிர்காலத்தை வெற்றி கொள்ளக்கூடிய, எதிர்கால சவால்களை வெற்றி கொள்ளக்கூடிய 2048 வெற்றி கொள்வோம் எனும் தொனிப்பொருளிலேயே இம்முறை மே தினத்தை நாம் கொண்டாட உள்ளோம். ஐக்கிய தேசிய கட்சியின் மே தின கூட்டமானது கொழும்பு சுகந்தாச விளையாட்டரங்கில் இடம்பெற உள்ளது. இளைஞர்கள் அதிகளவு பங்கேற்கும் மே தின கூட்டமாக ஐக்கிய தேசிய கட்சியின் மே தின கூட்டம் அமையவுள்ளது. எதிர்காலத்தை வெற்றி கொள்ளக்கூடிய தரப்பினர்களாக இளைஞர்களே உள்ளனர். எதிர்காலத்தை வெற்றி கொள்ளக்கூடிய வகையிலான வேலை திட்டங்களையே ஐக்கிய தேசிய கட்சி கொண்டுள்ளது. இலங்கை வரலாற்றை எடுத்துக்கொண்டால் ஐக்கிய தேசிய கட்சி என்பது உழைக்கும் தொழிலாளர் வர்க்கத்தினருக்காக அர்ப்பணிப்புடன் செயற்பட்ட கட்சியாகும் என்பது புலப்படும். ஐக்கிய தேசிய கட்சி என்பது பேரணிகள், கூட்டங்களுடன் மட்டுப்படுத்தப்பட்ட கட்சி அல்ல. ஐக்கிய தேசிய கட்சியானது தொழிலாளர் வர்க்கத்தினருக்காக எத்தகைய பணிகளை மேற்கொண்டுள்ளது என்பதை இலங்கை வரலாறு தொடர்பில் அறிந்தவர்களுக்கு தெரியும். தருண கட்டியட்ட மூலிக அத்தே துன தின வெடிம தருணம் பெரிசா சாபாகுன மைதினியக் விதியட்ட தமை மேர மைதினி அப்பி சம்விதானே கரலா தியன்னே. பெட்ரோல், சூப்பர் டீசல் விலைகள் குறைக்கப்பட்டுள்ளன. பெட்ரோல் 7 ரூபாயாலும் சூப்பர் டீசல் 135 ரூபாயாலும் விலைகள் குறைக்கப்பட்டுள்ளன. இந்த எரிபொருள் விலை குறைப்பு நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வந்துள்ளது.
இதன்படி 92 உக்ரைன் பெட்ரோல் லிட்டர் 7 ரூபாயால் குறைக்கப்பட்டு 333 ரூபாயாகவும், 95 உக்ரைன் பெட்ரோல் 10 ரூபாயால் குறைக்கப்பட்டு 365 ரூபாயாகவும், டீசல் 15 ரூபாயால் குறைக்கப்பட்டு 310 ரூபாயாகவும், சூப்பர் டீசல் 135 ரூபாயால் குறைக்கப்பட்டு 330 ரூபாயாகவும் விற்பனையாகும் என்று இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிவித்துள்ளது. நாட்டில் செயற்கை நுண்ணறிவின் பயன்பாட்டை ஊக்குவிக்க ஜனாதிபதி செயலணி ஒன்றை அமைக்க ஜனாதிபதி பணிப்புரை விடுத்துள்ளார். நாட்டில் செயற்கை நுண்ணறிவு பாவனையை ஊக்குவிப்பதற்கான துறைசார் நிபுணர்கள் அடங்கிய ஜனாதிபதி செயலணி ஒன்றை பெயரிட்டு அவர்களின் விவரங்களை சமர்ப்பிக்குமாறும் அது தொடர்பான கோட்பாட்டு ஆவணம் ஒன்றை தயாரிக்குமாறும் தொழில்நுட்ப அமைச்சின் அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா பணிப்புரை விடுத்துள்ளார். நாட்டின் அபிவிருத்திக்கு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை எவ்வாறு பயன்படுத்துவது என்பது தொடர்பில் ஜனாதிபதி செயலகத்தில் நடந்த கலந்துரையாடலின் போது ஜனாதிபதி இந்த அறிவுறுத்தல்களை வழங்கினார். விவசாயம், கல்வி, சுகாதாரம், மீன்பிடி மற்றும் கைத்தொழில் உள்ளிட்ட பல துறைகளில் மேலும் அபிவிருத்திக்காக செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்துவது குறித்து ஜனாதிபதி அதிகாரிகளின் கவனத்திற்கு கொண்டு வந்தார். தற்போது இலங்கையின் கணினி தொழில்நுட்பம் மற்றும் தகவல் தொழில்நுட்பம் மூலம் மொத்த தேசிய வருமானத்தில் வருடாந்த பங்களிப்பு சுமார் 1.9 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் எனவும், இதில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் மூலம் ஈட்டப்படும் வருமானம் எவ்வளவு என அறியப்படவில்லை எனவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். அந்த தொகையை கண்டறிவதற்கான முறைமை ஒன்றை தயாரிக்குமாறும் அவர் அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்தார். அடுத்த சில ஆண்டுகளில் செயற்கை நுண்ணறிவு மூலம் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் சேர்க்கப்படும் வருமானத்தை அதிகரிக்கக்கூடிய நடவடிக்கைகளை விரைவாக மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தையும் ஜனாதிபதி தெளிவுபடுத்தினார். செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்துவதில் சிங்கப்பூரையும் இந்தியாவையும் கருத்தில் கொள்ள வேண்டும் என்று குறிப்பிட்ட ஜனாதிபதி, நாட்டில் இன்னும் தெளிவான துறைகள் உள்ளதாகவும் அதற்கு மூலோபாயத்தங்களை வகுத்து இந்த திட்டத்தை உடனடியாக செயற்படுத்த வேண்டும் என்றும், இந்த நோக்கத்திற்காக பல்கலைக்கழக ஆராய்ச்சித் துறைகளை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். குறித்த கலந்துரையாடலில் ஜனாதிபதியின் மூலோபாய விவகாரங்களுக்கான சிரேஷ்ட மேலதிக செயலாளர் சாந்தனி விஜயவர்தன மற்றும் இலங்கை செயற்கை நுண்ணறிவு, இலங்கை செயற்கை பல்கலை சங்கம், பல்கலைக்கழகங்கள் மற்றும் தேசிய புத்தாக்க நிறுவனங்களின் பிரதிநிதிகள் மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை நிபுணர்கள் கலந்து கொண்டனர். உமன் பிளஸ் பஜார் 2023 கண்காட்சி ஜனாதிபதி தலைமையில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இலங்கை பெண்களை வலுவூட்டும் நோக்கில் முதன்முறையாக ஏற்பாடு செய்யப்பட்ட உமன் பிளஸ் பஜார் 2023 கண்காட்சி நேற்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா தலைமையில் கொழும்பு ஷங்கிரிலா ஹோட்டலில் ஆரம்பமானது. கொழும்பில் உள்ள எகிப்து அரபு குடியரசு தூதரகம், கொழும்பு மாநகர சபை மற்றும் பெண்கள், சிறுவர் விவகாரங்கள் மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சு மற்றும் தேசிய அறிஞர்கள் பேரவை ஆகியவை இணைந்து இந்த கண்காட்சியை ஏற்பாடு செய்திருந்தன. உள்ளூர் கைவினைப் பொருட்கள் உற்பத்தியாளர்கள் மற்றும் பெண் தொழில் முனைவோரின் 200 மேற்பட்ட கண்காட்சி கூடங்களை கொண்டிருந்ததோடு பெண் தொழில் முனைவோருக்கு கூடுதல் வாய்ப்புகளை வழங்கி அவர்களின் அதிக பங்களிப்பை பெற நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தது சிறப்பம்சமாகும். கண்காட்சியை பார்வையிட்ட ஜனாதிபதி உற்பத்தியாளர்களுடன் சிநேகபூர்வமான கலந்துரையாடலில் ஈடுபட்டார். உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு வாடிக்கையாளர்களுக்கு உள்நாட்டு கைவினைப் பொருட்களை விற்பனை செய்வதற்காக காலி பிரதேசத்தில் வர்த்தக நிலையம் ஒன்றை நிர்மாணிப்பதற்கு பொருத்தமான இடம் ஒன்றை தேடித்தருமாறும் பெண்கள், சிறுவர் விவகாரம் மற்றும் சமூக வலுவூட்டல் இராஜாங்க அமைச்சர் கீதா குமாரசிங்கவிடம் ஜனாதிபதி பணிப்புரை விடுத்தார். புத்த சாசன மத மற்றும் கலாசார அலுவலர்கள் அமைச்சர் விதுர விக்ரமநாயக்க, தேசிய அறங்கலைகள் பேரவையின் தலைவர் சம்பத் அர்ஹபொல, இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சாங், எகிப்து அரபு குடியரசு தூதுவர் மஹீர் மாஸ்லோ, ஐக்கிய லாக் வனிதா முன்னணியின் தலைவி சாந்தினி ஹொங்கஹே மற்றும் வெளிநாட்டு தூதரகங்களின் பிரதிநிதிகள் உள்ளிட்டோர் நிகழ்வில் பங்கேற்றிருந்தனர். கொரோனா தொற்றால் நாட்டில் இருவர் உயிரிழந்துள்ளனர். கொரோனா தொற்றால் மாத்தறை ஹமந்துவையைச் சேர்ந்த 56 வயதுடைய பெண்ணும், எட்டியாந்தோட்டை பனாவத்தையில் வசிக்கும் 73 வயதுடைய ஆணும் உயிரிழந்துள்ளனர்.
மீண்டும் கொரோனா தொற்று உயிரிழப்பு அதிகரித்துள்ள நிலையில் கொரோனா தொற்று பரவல் குறித்து மக்கள் எச்சரிக்கையுடன் இருப்பதுடன் தொற்றிலிருந்து காக்க பாதுகாப்பு நடைமுறைகளை பின்பற்றுமாறும் IDH மருத்துவமனை அறிவுறுத்தியுள்ளது. ராஜபக்சக்களை மீளவும் பதவியில் அமர்த்த திட்டம் வகுக்கப்படுவதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜ்ஃபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். பொதுஜன பெரமுன மஹிந்த ராஜபக்சவை மீண்டும் பிரதமராக நியமிக்கவும் ராஜபக்சக்களை மீண்டும் பதவிகளில் அமர்த்தவும் முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜ்ஃபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் பணிமனையில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். சர்வதேச நாணய நிதியத்துடனான ஒப்பந்தத்திற்கு பொதுஜன பெரமுனவினர் வழங்கிய வாக்குகள் பெறுமதியற்றவை ஆகும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தத்தமது அதிகாரங்களை தக்க வைத்துக் கொள்வதற்காக மாத்திரமே அவர்களின் கைகள் உயர்த்தப்பட்டன. மக்களுக்காக அவர்கள் வாக்களிக்கவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். மக்கள் ஆணை பெற்ற இவரும் அரசாங்க அங்கத்துவம் பெறாத தற்போதைய பாராளுமன்றம் செல்லுபடியற்றதாகவே காணப்படுகிறது. இவ்வாறான பாராளுமன்றமே நாணய நிதியத்துடனான ஒப்பந்தங்களை சட்டமாக நடைமுறைப்படுத்த அனுமதி வழங்கியிருக்கிறது. ஆனால் மக்கள் இதனை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. எனவேதான் இந்த பாராளுமன்றத்தை கலைத்து பொது தேர்தலுக்கு செல்லுமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை தொடர்ந்தும் வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் மறுபுறம் மே தின கூட்டத்தில் மஹிந்த ராஜபக்சவை பிரதமராக நியமிக்க கோரிக்கை விடுக்கப்பட உள்ளதாக தெரிய வருகிறது. மே தினத்தை அடிப்படையாக கொண்டு பழைய தலைவர்களை மீண்டும் பதவிகளில் அமர்த்த பொதுஜன பெரமுன முயற்சித்து வருகிறது. ராஜபக்சக்களை மீண்டும் முன்னிலைப்படுத்தவே இந்த முயற்சிகள் முன்னெடுக்கப்படுகின்றன. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவே மீண்டும் நாட்டின் தலைவரானால் அதற்கான வாய்ப்புகள் அதிகமாகும் என்றும் முஜ்ஃபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். நாட்டின் பெரும்பாலான இடங்களில் பிற்பகல் வேளையில் மழை பெய்யும் சாத்தியம் காணப்படுவதாக எதிர்வு கூறப்பட்டுள்ளது. நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் பல இடங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வானிலை அவதான நிலையத்தின் சிரேஷ்ட வானிலை அதிகாரி கலாநிதி முகமது சாலிகின் தெரிவித்துள்ளார். கொழும்பில் ஊடகங்களுக்கு வெளியிட்டுள்ள ஒலிப்பதிவில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் பெரும்பாலான இடங்களில் மாலை வேளையில் இடியுடன் கூடிய மழை பெய்வதற்கு வளிமண்டலவியல் நிலைமைகள் உகந்ததாக காணப்படுகின்றது. நாட்டின் அநேகமான பகுதிகளின் பல இடங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மத்திய சப்ரகமுக மேல் வடமேல் மற்றும் தென் மாகாணங்களின் சில இடங்களில் 100 மில்லிமீட்டரிலும் கூடிய பலத்த மழை பெய்யலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மேல் மற்றும் தென் மாகாணங்களில் காலை வேளையிலும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு காணப்படுகின்றது. பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் நாட்டை சூழவுள்ள கடல் பிராந்தியங்களின் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்திற்கு 25 முதல் 35 கிலோமீட்டர் வேகத்தில் தென்மேற்கு திசையிலிருந்து காற்று வீசும். நாட்டை சூழவுள்ள கடல் பிராந்தியங்கள் மிதமான அலையுடன் காணப்படும். ஆனால் இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற சந்தர்ப்பங்களில் பலத்த காற்று வீசுவதுடன் அவ்வேளைகளில் கடல் பிராந்தியங்கள் தற்காலிகமாக மிகவும் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும். யாழில் மருதோன்றி ஈச்சரர் மகிமை மீட்டும் சுவாலை எரியும் சொல்லில் ஒரு சிவையாகம் என மிருவெட்டு வெளியிடப்பட்டது. யாழ்ப்பாணம் மருதங்கணி மசார் எல்லையில் மருதங்கணி முடங்கு பாலத்திற்கு அண்மையில் கடந்த சிவராத்திரி அன்று குடியேறிய மருதோன்றீச்சரர் ஆலயத்தின் மருதோன்றி ஈச்சரர் மகிமை மீட்டும் சுவாலி என்னும் எரியும் சொல்லில் ஒரு சிவயாகம் என மறுவட்டு வெளியிட்ட நிகழ்வு நேற்று ஆலயம் ஒன்றலில் ஆலய அறங்காவலர் சபை தலைவர் சிவராசா தலைமையில் இடம்பெற்றது.
முதலில் மங்கள விளக்கு ஏற்றப்பட்டு தொடர்ந்து வரவேற்பு நடனம் இடம்பெற்றது. வெற்றிலைக்கேணி பிள்ளையார் ஆலய குருசிவ ஸ்ரீ யோக சம்பந்த குருக்களால் ஆசி உரை நிகழ்த்தப்பட்டது. வரவேற்புரை வாழ்த்துரைகள் இடம்பெற்றதைத் தொடர்ந்து நிகழ்வில் விருந்தினர்கள், ஆலய நிர்வாகிகள், முக்கியஸ்தர்கள் இணைந்து விருப்பட்டினை வெளியிட்டு வைத்ததுடன் சிறப்பு பிரதிகளும் வழங்கப்பட்டன. நிகழ்வில் கலைஞர்களான ஈழத்தின் இளைஞர் கவி பி எஸ் விமல், பாடலாசிரியர் புரட்சி, கவி யாழ் மருதன், இசை இளவரதி எம் பி பகி, பாடகர் என் தயாபரன் ஆகியோர் கௌரவிக்கப்பட்டதுடன் அறிவிப்பாளர் திருமாறனும் கௌரவிக்கப்பட்டார். வெற்றிலைக்கேணி பிள்ளையார் ஆலய குரு சிவஸ்ரீ யோக சம்பந்த குருக்கள், இலங்கை தமிழரசு கட்சித் தலைவர் மாவை சேனாதிராசா, தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் இமுரளிதரன், ஜனநாயக போராளிகள் கட்சித் தலைவர் வேந்தன், முன்னாள் பருத்தித்துறை பிரதேச சபை உறுப்பினர் சுரேஷ்குமார், ஈழமக்கள் ஜனநாயக கட்சி தேசிய அமைப்பாளர் ஸ்ரீ ரங்கேஸ்வரன் உட்பட ஆலய அறங்காவலர் சபை நிர்வாகிகள், சிவனடியார்கள், அரசியல் பிரமுகர்கள், பிரதேச செயலக ஊழியர்கள், கலைஞர்கள் என பலரும் நிகழ்வில் பங்கேற்றிருந்தனர். அமைச்சரவை திருத்த விடயத்தில் கட்சி என்ற ரீதியில் பொதுஜன பெரமுன தலையிடாது என்று சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். மஹிந்த ராஜபக்சவை மீண்டும் பிரதமராக நியமிக்கும் யோசனை எதிர்க்கட்சிகளின் திட்டமிட்ட பொய்ப்பிரசாரம் என பொதுஜன பெரமுன கட்சியின் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் மஹிந்த ராஜபக்சவை பிரதமராக்குவதற்கு கட்சியிலிருந்து முன்மொழிவு வந்துள்ளதா எனும் கேள்வி ஊடகவியலாளர்களினால் எழுப்பப்பட்ட போது அவர் இந்த விடயத்தை தெரிவித்தார். மஹிந்த ராஜபக்சவை மீண்டும் பிரதமராக நியமிக்கும் யோசனை என்பது முழு பொய். இந்த நாட்களில் எதிர்க்கட்சியினர் எதுவும் செய்ய வேண்டியதில்லை. அவர்கள் பொய்யான தலைப்புகளை உருவாக்குகிறார்கள். எனவே நாங்கள் ஒரு கட்சியாக மிகவும் வலுவாக செல்கிறோம். அமைச்சரவை திருத்தங்கள் என்பது முழுக்க முழுக்க ஜனாதிபதிக்கு சொந்தமான விடயம். கட்சி என்ற ரீதியில் நாங்கள் அந்த விடயத்தில் தலையிட மாட்டோம். அவ்வாறான யோசனைகள் எதுவும் இல்லை. மஹிந்த ராஜபக்சவை மீண்டும் பிரதமராக்க வேண்டும் என்பது நம் ஒவ்வொருவரும் சொல்வது போல இல்லை. கட்சியிலிருந்து மக்கள் பலத்துடன் அதை சரியாக செய்வோம் என்றும் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். நாட்டின் நலன் கருதி சர்வதேச நாணய நிதியத்தின் கடனுதவி தொடர்பிலான வாக்கெடுப்பில் ஆதரித்ததாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஏ எச் எம் ஃபௌசி தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவிற்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கைகளை எடுக்குமாறு ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஏ எச் எம் ஃபௌசி தெரிவித்துள்ளார். சர்வதேச நாணய நிதியத்தின் கடனுதவி தொடர்பிலான திட்டத்தை நடைமுறைப்படுத்தும் யோசனை மீதான வாக்கெடுப்பு கடந்த 28ஆம் தேதி நாடாளுமன்றில் இடம்பெற்றது. ஐக்கிய மக்கள் சக்தி வாக்கெடுப்பில் பங்கேற்காத நிலையில் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஃபௌசி யோசனைக்கு ஆதரவாக வாக்களித்திருந்தார். இந்நிலையில் அவருக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுத்து கட்சியை விட்டு நீக்குவதற்கு ஐக்கிய மக்கள் சக்தி தீர்மானித்துள்ளது. இந்த விடயம் தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஃபௌசியிடம் கேள்வி எழுப்பப்பட்டிருந்தது. இதற்கு பதிலளித்த அவர், சர்வதேச நாணய நிதியத்திற்கு செல்லுமாறு நான் தான் முதலில் கூறினேன் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச அறிவித்திருந்தார். எனினும் நாடு மற்றும் இளைஞர்களின் நலன்களில் அக்கறையின்றி வாக்களிக்காமல் அவர் சென்று விட்டார். எனினும் நாட்டின் நலன் கருதி அதனை நான் ஆதரித்தேன். ஒழுக்காற்று நடவடிக்கை எடுப்பதில் பயனில்லை என்று அவர் குறிப்பிட்டார். முல்லைத்தீவு கடலில் மீன்கள் இல்லாத நிலை காணப்படுவதாக மீனவர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். சட்டவிரோத கடற்றொழிலாளர்கள் முல்லைத்தீவு கடலில் உள்ள மீன் குஞ்சுகளை பிடிப்பதால் தற்போது காலத்திற்கு ஏற்ற மீன்களின் பெருக்கம் இல்லாத நிலையில் கடல் காணப்படுவதாக கடற்றொழிலாளர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். முல்லைத்தீவு கடலில் மீனவர்கள் தொழிலுக்கு செல்வது குறைவாக காணப்படுவதுடன் மீன்களுக்கான தட்டுப்பாடும் காணப்படும் நிலையில் மீன்களின் விலைகளும் அதிகரித்துள்ளன. மேலும் சுருக்குவலை தொழிலாளர்களால் மீனவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். படகுகள் தொழிலுக்கு சென்றாலும் மீன் இல்லாத நிலையினால் பல கடற்றொழிலாளர்கள் தொழிலுக்கு செல்லாத நிலை இருப்பதாக மீனவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். எங்கெந்த மீனவர்கள் வந்து இந்த சுருக்கு வலையால் வந்து சரியாக பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்க என்னென்னு சொன்னால், சுருக்கு வலை போகிறனால எங்கெந்த தொழிலாளிகள் போய் மீன்களை பிடிச்சி கொள்ளிடாமல் இருக்குது. என்னென்னா வலையை படுத்தா வலையை வெட்டி விடுறாங்க. ஒரு பக்கம் அங்கே ஒருத்தில் வலையை விழுந்தோடனே வலையை வெட்டி விடுறாங்க. மற்றது வந்து இங்கே மீன் இந்த விலை வந்து சூட மீன் வந்து இப்போ 400 ரூபா 500 ரூபா போகுது.
மற்றது அதுவும் வந்து பெருசாக படையில அஞ்சு கிலோ பத்து கிலோன்னு தான் பட்டு கொண்டு இருக்கு. கீரை மீன் வந்து 800 ரூபா போகுது, சூரை மீன் வந்து 1000 ரூபாவில் போகுது. அப்போ இப்படி அதுவும் 2-3 போட்டு தான் போய்கொண்டு இருக்குது. கெனக்கா போட்டு போகல, போனாலும் என்ன காசு நட்டத்தில் திரும்பி வர்றாங்க. அப்போ அந்த காரணத்தால் தொழிலுக்கு போக இல்லாமல் போயும் விரியோசனம் இல்லை, என்ன காசு நட்டம். இதால் தொழிலாளிகள் சரியாக பாதிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறான். கடற்றொழிலாளர்களுக்கு உலக தொழிலாளர்கள் தினத்திலாவது தீர்வு கிடைக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. உலக தொழிலாளர் தினத்திலாவது வடக்கு கடற்றொழிலாளர்களின் பிரச்சினைகள் தீர்க்கப்பட வேண்டும் என யாழ் மாவட்ட கடற்றொழிலாளர் சம்மேளனத்தின் முன்னாள் தலைவர் அன்னராசா தெரிவித்துள்ளார். நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். வடக்கு மாகாணத்தை சேர்ந்த சிறு கடற்றொழிலாளர்கள் மிகவும் பாதிக்கப்படுகின்றார்கள். அரசாங்கத்தினாலும் அரச அதிகாரிகளினாலும் எங்களுடைய உரிமைகள் மறுக்கப்படுகிறது, எங்களுடைய வாழ்வாதாரம் அளிக்கப்படுகிறது. அதனை இந்த 2023 மே தினத்திலாவது அரசாங்கமும் அரச அதிகாரிகளும் எங்களுடைய பிரச்சனைகளை ஒரு நியாயமான முறையிலே தீர்க்க வேண்டும். வடமாகாணத்திலே சட்டவிரோத தொழில்கள் அதிகரித்து கொண்டிருக்கின்றன. சுருக்குவலை, டைனமேட், வெளிச்சம் பாய்ச்சிதல், அதே போன்று முறையற்ற கடலட்டை பண்ணைகள், இந்திய இழுவைப்படகுகள் போன்ற பல தொழில்களினாலே எங்களுடைய வாழ்வாதாரமும் அளிக்கப்படுகிறது. நாரா நிறுவனம் எந்த வகை ஆய்வுகளும் இன்றி எழுந்த மானத்திற்கு கடலையும் பூகோளத்தையும் தெரியாமல் வடக்கு கடற்றொழிலாளர்களை அளிக்கின்றார்கள். அனைத்துலக தொழிலாளர் தினத்திலேயாவது வடக்கு கடற்றொழிலாளர்களுடைய பிரச்சனையை நியாயமாகவும் ஆக்கப்பூர்வமாகவும் தீர்க்க வேண்டும். எங்களுடைய உரிமைகளையும் எங்களுடைய வாழ்வாதாரத்தினையும் கொண்டு செல்வதற்கு 2023 மே தினம் எங்களுக்கு ஒரு தீர்வினை பெற்றுத்தரக்கூடிய ஒரு மே தினமாக இருக்க வேண்டும். நாங்கள் ஜனநாயக ரீதியிலே அதிமேதகு ஜனாதிபதி அவர்களை சந்திப்பதற்கு கடிதம் அனுப்பியும் ஜனாதிபதியும் எங்களை வடக்கு கடற்றொழிலாளர்களை வஞ்சிக்கின்றார். கடலட்டை பண்ணையினால் ஏற்படுகின்ற பாதிப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் அதை தங்கி வாழ்கின்ற எத்தனையோ கடற்றொழிலாளர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிற எங்களுடைய உரிமைகளை நீங்கள் பாதுகாக்க வேண்டும், எங்களுடைய கடலையும் சூழலையும் பாதுகாக்க வேண்டும். பொருளாதார சிக்கலில் தொழிலாளர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்பட வேண்டும் என்று அம்பாறை கல்முனை பொதுச்சந்தை வர்த்தக சங்கத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். பொருளாதார இடரால் தொழிலாளர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு அரசாங்கம் தீர்வை காண வேண்டும் என்று அம்பாறை கல்முனை பொதுச்சந்தை வர்த்தக சங்கத்தின் செயலாளர் ஏ.எல். கஃபீர் கோரிக்கை விடுத்துள்ளார். கல்முனை பொதுச்சந்தை வர்த்தக சங்க அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இவ்வாறு கோரிக்கை விடுத்தார். தற்போதைய எமது நாட்டின் பொருளாதார சிக்க நிலைமையில் ஊழியர்கள் மிகவும் கச்சத்துக்கு மத்தியில் உள்ளார்கள் என்பதனை இந்த அரசாங்கம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த பொருளாதார சிக்கல் காரணமாக பெருங்கொண்ட ஊழியர்கள் எதிர்நோக்கும் தினந்தோறும் எதிர்நோக்கும் சவால்கள் மிகவும் கவலை அளிக்கின்றது. இதை இந்த நாட்டிலுள்ள அரச அதிகாரிகள் அனைவரும் கருத்தில் கொண்டு இந்த ஊழியர்களுக்கு முடியுமான சேவைகளை உதவிகளை செய்ய வேண்டும் என்று இந்த தருணத்தில் இந்த சங்கத்தின் செயலாளர் என்ற அடிப்படையில் நான் வினயமாக வேண்டிக் கொள்கின்றேன். மட்டுமல்லாது எங்களுடைய கல்முனை பொதுச்சந்தையில் சகல சமூகத்தார்களும் என்று நாங்கள் ஒற்றுமையாக இந்த சந்தையில் வியாபாரத்தை செய்து வருகின்றோம். இங்கே கூலி தொழிலாளர்களாக நான் நினைக்கின்ற இத்தகைய ஒரு 200க்கும் மேற்பட்ட கூலி தொழிலாளர்கள் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கான வாழ்வாதாரத்தை இந்த சந்தையிலிருந்து பெற்றுச் செல்கின்றார்கள். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் எமது நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.